ஹா ஹா வெல்கம் டு காரைவோம். இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோட் அப்படின்ட்டு வச்சு நம்ம பார்த்த ரைட்டட் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனில் ஹேஷ் ஹேஷ் ஸ்டார் ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த கேஸில் வந்து நம்மளோட ஸ்டார்ஸ் வந்து ரெண்டு கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது ஹேஷோட, ரைட்? ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டு ஸ்டார்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் ரெண்டு ஸ்டார்ஸ், ஆனால் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் நோட்லலாம் கொடுத்தாங்க, அதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து -2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும், ரைட்டா? ஸோ அதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சராக இருக்கும். இந்த ஆன்சரை கரெக்டாக சொன்னால் பிரியா சரவணன், ஏபிஎஸ் கிரியேஷன்ஸ், அனிருத் சந்தோஷ் சந்தோஷ், ஏபிசிடி 1-2-3, முரளிதரன் கண்ணன் அண்ட் மகேஷ். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷவுட் அவுட். எனக்கு தெரிஞ்ச அந்த பேஜ் ஃபுல்லாக ஆனது வந்து இன்றைக்கி தான் முதல் தடவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமெண்டிங். அண்ட் இன்றைக்கி வீடியோவும் ரைட் அவுட் வந்து எண்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்குள்ள க்வெஸ்சனுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். அந்த க்வெஸ்சனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த லேசி கேட்டர். ஸோ இது வந்து ஜோஹோ, டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டர், ஸோ கேக் வச்சு தான் அந்த க்வெஸ்சன் வரப்போகுது. ஸோ இதில் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கேக் இருக்குது, ஓகே? க்வெஸ்சனில் அதை பேன் கேக்னு கொடுத்துருந்தாங்க, பட் பேன் கேக் எதுவுமே பார்க்க நல்லாயிருக்க மாதிரி இல்லாத காரணம்னா நம்ம கேக் எடுத்துருக்கோம். எசென்ஷியலி ஒரு கேக்குங்கிறது தான் முக்கியம். பேன் கேக்காக இருந்தானே, நார்மல் கேக்காக இருந்தானே, எல்லாம் ஒரு கேக் தானே. ஸோ ஓகே, ஸோ இப்போ கேக் இருக்குது. இந்த கேக்கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோமா, ஓகே? ஸோ கட் பண்ணுறதுல அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, எத்தனை கட் பண்ண போகிறோங்கிறத அவங்க நம்மளுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க எண், சரியா? ஸோ இந்த எண் அப்படிங்கிற அந்த எத்தனை கட்டுங்கிறத இன்புட்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அதை கட் பண்ணால் எத்தனை பீஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம எப்பவும் போல சும்மா இந்த ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிட்டு போகிற மாதிரி கட் பண்ண மாட்டோம். நம்ம கட் பண்ணுறது எப்படின்னா, மேக்ஸிமம் பீசஸ் கொண்டு வர மாதிரி கட் பண்ண போகிறோமா, ஓகே? ஸோ அது எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அதை உள்ளே போய் பார்த்தோன்னா உங்களுக்கே வந்து கிளியராக புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகே? ஸோ இது கேக்கு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கேக்கை பகலில் கத்தி வச்சு கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம n=1 வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஒரு தடவை தான் கட் பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை கட் பண்ணால் எப்படி நம்ம கட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரெண்டு பீஸ் தான் கிடைக்கும். ஸோ n=1 அவுட்புட் 2 இருக்க போகுது. இது வந்து சேம், லைக் இது மாறப்போகிறதில்லை, கன்ஃபார்ம் ஒன்று தான். ஸோ ரெண்டு தடவை கட் பண்ணுறோம் அப்படின்னா 4 பீஸ் வரும். இதே மாதிரி இன்னொரு கட் போட போகிறோம், அந்த கட் பண்ணால் இங்கே இருக்க மாதிரி 4 பீஸ் இருக்கும். இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்மளோட ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 பீஸ் வருதுங்க. அந்த கட்டும் வந்து வியர்டாக இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்படி நடுவில் கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து 6 பீஸ் கிடைக்கும், ரைட்டா? ஆனால் இப்படி கட் பண்ணால் 7 பீஸ் கிடைக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அப்படி கட் பண்ணால் இவங்க கொடுக்குற அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அப்படி அப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த க்வெஸ்சன் இல்லையா? ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, அப்போ எப்படி கட் பண்ணணும்? ஸோ எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து யாருமே வரைஞ்ச அந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, எத்தனை லைன்ஸ் இதுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கோமோ வரைஞ்ச எல்லா லைன்ஸையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வந்து கட் பண்ணணும், ஒரு லைனை வந்து நம்ம வரையணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம பண்ணியிருக்கிறதுல வந்து நம்ம ரெண்டு லைன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்துருக்கோம், அந்த ரெண்டு லைன்ஸையுமே வந்து கட் பண்ணி பக்கத்தில் கேப் இருக்கிற மாதிரி வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எத்தனை கவுண்ட் பண்ணலாம்? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, ரைட்டா? ஸோ இதில் வந்து 7 பீஸ் வந்து இப்படி இருக்குது. இதே இது இப்போ 3 வந்து கட் பண்ணியிருக்கோம், 4 கட் அப்படின்னா 11 பீஸ் இருக்குமா? நம்ம யூஸ்வலாக கட் பண்ணால் அது வந்து 10 பீஸ் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் இங்கே வந்து 11 பீஸ் பண்ணுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஏற்கனவே 3 லைன் இருந்துச்சு, இது 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 இருந்துச்சு, நம்ம கட் பண்ணுறது அந்த 3 கட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி வரைஞ்ச எல்லா லைன்ஸையும் கட் பண்ணுற மாதிரி, டச் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து லைனை வரைகிறோம், ஓகே? ஸோ அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து கிடைக்குமா, ஓகே? ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வரைஞ்ச எல்லா லைன்ஸையும் கட் பண்ணுற மாதிரி வரைகிறப்ப நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பீசஸ் வந்து கிடைக்குது. பட் நம்மளுக்கு எப்படி கட் பண்ணணுங்கிறது க்வெஸ்சன் இல்லை, அவங்க என்னங்கிற கட்டை கொடுத்தான்னா எவ்வளோ பீசஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் வந்து நம்ம க்வெஸ்சன், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம அப்போ எத்தனை கட் பண்ணால் எத்தனை பீசஸ் வருதுங்கிற அந்த கவுண்ட் இது வரைக்கும் பார்த்தோம் தெரியுமா? 2, அடுத்து 4 கவுண்ட் வந்துச்சு, அடுத்து 7 வந்துச்சு, இப்போ 11 வந்திருக்கு. அந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்கே வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு கட் பண்ணால் 2 இருக்குது, 2 கட்னா 4, இதே மாதிரி 11 வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா அது n டேர்ம்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். நம்மளோட இது என்னென்னா, இதை வந்து கான்ஸ்டன்ட் டைமில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தா 2 4 உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 4 7 உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 7 11 உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ அது வந்து கூடிக்கிட்டே போகுது. ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இருக்கு, அப்போ இதுக்கு அடுத்தது வந்து 16 இருக்கும், அது 5.
ஸோ இதே மாதிரி தான் போது. அப்போ பேட்டர்ன் ஃபார் லூப் வச்சு முடிச்சலாம்னு யோசித்தேன். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் ஒன்ல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இட்ரேட்டிவ் அப்ரோச்சை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஒரு ஃபார்முலாவாக கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணுற மாதிரி மேத்தமேட்டிக்கலாக தான் இதை பண்ணியிருக்கணும், ரைட்டா? ஸோ இந்த மேத்தமேட்டிக்கலாக பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா வேணும். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படா சால்வ் பண்ணுது? இது வந்து ஒரு ஏபியாக இருந்துச்சு, அரித்மெடிக் ப்ரொக்ரெஷனாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஃபார்முலா இருக்குது பண்ணிடலாம். ஜிபியாக இருந்துச்சு, ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கும் டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது பண்ணிடலாம். இது ரெண்டும் இல்லாமல் நடுவில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அப்படி யோசிச்சனால நான் என்ன பண்ணேன்னா யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான் பண்ணேன், கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்யூஷன் இங்கே இருக்குது, ரைட்டா? இது தான் நம்மளோட ஃபார்முலா. பட் இதுக்கு எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்மளோட டேர்ம் என்னென்னா 2+4+7+11 சொல்லிட்டு அது எல்லாத்தோட சம் இருக்குது. அதே மாதிரி இது n டேர்ம்ஸ்க்கு இருக்குது. இதே மாதிரி n மைனஸ் ஒன் டேர்ம்ஸ்க்கு 2+4+11 எனக்கு பதிலாக n மைனஸ் ஒன்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம், ஓகே? ஸோ இந்த மாதிரி ரெண்டு சம் வந்து நம்ம வந்து எழுதிடுறோம். ஸோ இது s, இது s மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி சப்ராக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த 2 கேன்சல், 4 கேன்சல் இல்லை. இதில் n டேர்ம்ஸ் இருக்குது, ஆனால் இதில் n மைனஸ் ஒன் டேர்ம்ஸ் தான் இருக்குது இல்லையா? அதனால இந்த சம்மில் இருக்கிற அந்த முதல் 2 இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுட்டு மற்றதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ 4-ஐ 2 சப்ராக்ட் பண்ணுறாங்க, 7-ஐ 4, 11-ஐ 7 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க, ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்க 2 அப்படியே தான் இருக்குது, 4-2, 7-4, 11-7 இதே மாதிரி சப்ராக்ட் பண்ணாங்க. அவங்க கொடுத்துருக்க மாதிரி சப்ராக்டிங் பை கீப்பிங் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சீரீஸ், SN-ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட்டு டேர்மை வந்து விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே கொடுத்துருக்குற இது கிடைக்குது. ஸோ 4-2 வந்து 2, 7-4 வந்து 4. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து இந்த இது இருக்குல்ல, இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் டேர்ம் ஆக்குறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அந்த nth டேர்ம், அதை தான் இங்கே TN சொல்லியிருக்காங்க. சரி, என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த 2, ஸோ அந்த 2 மட்டும் வந்து வச்சுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து காமனாக பார்த்துருக்காங்க. ஸோ 2+3+4+5+ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த முதல்ல இருக்க 2 வந்து நம்ம 1+1 எழுதிக்கலாம், ரைட்டா? ஸோ அதனால் அதை 1+1 எழுதிட்டு, ஸோ இப்போ வெளியே ஒரு 1 இருக்குது, இன்னொரு 1 இந்த குரூப் பண்ணிட்டாங்க. ஸோ 1+2+3+3 n வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 1+2+3+ சொல்லிட்டு n வரைக்கும் உள்ள அந்த சீரீஸ்க்கான ஃபார்முலா என்ன? n(n+1/2). இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ அதனால் அந்த ஃபார்முலா தான் வந்து இந்த n(n+1/2). அதுலேருந்து நம்ம தனியாக ஒரு 1 வந்து வச்சுருக்கோம், ரைட்டா? ஸோ அந்த 1 இருக்குது. ஸோ 1+n(n+1/2) இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த ஃபார்முலா. இதுதான் வந்து nth டேர்ம் ஆஃப் த சீரீஸ் தட் வி ஹாவ், 2, 4, 7, 11, 16 அப்படிங்கிற அந்த ஒரு சீரீஸ் பார்த்தோம்ல, கட் பண்ணால் எத்தனை பீசஸ் இருக்கும் அந்த சீரீஸோட nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் வந்து இந்த 1+n(n+1/2), ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம், பண்ண ஆரம்பிச்சு கிடைக்க போகுது. இது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 1 தான். இப்போ நம்ம ஜிஎஃப்ஜி ப்ராக்டிஸ் போய் இதை கோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், என்ன எவ்வளோ மேக்ஸிமம் கடிச்சிருக்கோ அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் கடிச்சிருக்குங்கிறது நம்மளோட ஃபார்முலா என்னென்னா 1+n(n+1), ஓகே ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டேன், கேபிட்டல் n பார் போட்டிருக்கேன். ஸோ n+1/2 அதுதான் நம்ம வந்து nth டேர்ம்க்கான ஃபார்முலாவை பார்த்தோம். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் nங்கிறது நமக்கு கொடுத்துருக்க இன்புட்டாக இருக்குது, அதாவது எத்தனை கட் பண்ணணுங்கிறத இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அதை வந்து nth டேர்ம்க்கான ஃபார்முலா, எத்தனை பீசஸ் கிடைக்குங்கிறதுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம், வர்ற ஆன்சர் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சராக இருக்க போது. இப்போ நம்ம சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆல் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற அந்த அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த லேசி கேட்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன். இப்போ நம்ம டைட்டரைசேஷனுக்கு போகலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கேக்க நம்ம 5 வெட்டணும், அதுவும் இங்கே கொடுத்துருக்க மாதிரி மேக்ஸிமம் பீசஸ் வர்ற மாதிரி வெட்டணும். அப்படின்னா எவ்வளோ பீசஸ் வரும்? உங்களோட ஆன்சரை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கூட வச்ச எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு டெய்லி டோஸ் எபிசோடோட நாளைக்கு பார்க்கலாம், 6 மணிக்கு. அன்டில் தென், பை பை.